Allah. vacation to sri lanka starts from rupees 24999 only gt holidays

கேள்வி கேட்க நீங்க கூட்டணி கட்சியில இருக்கீங்க இவர் நினைச்சா இன்னைக்கு போய் ஸ்டாலின் பார்த்து கேட்டு கேள்வி கேட்டு இருக்க முடியாதா ஆறுதல் கூற வந்த இடத்துல சார் ஆறுதல் ஆறுதல் கூற வந்த நீங்க மோடியின் ஆட்சியில் கூட இப்படி எல்லாம் நடந்தது கிடையாதுங்க அப்ப கூட எந்த சபாநாயகரும் இங்க நடைபெறுகின்ற எந்த விஷயமும் பத்திரிகையில வரக்கூடாதுன்னு சொன்னது கிடையாது இன்னைக்கு இந்த ஸ்டாலினோட ஒரு பாசிச ஆட்சியில் ஒரு சபாநாயகர் அவர் சபாநாயகரா மோதோ அவன் செத்தா குரல் எழுப்ப மாட்டான்

மூணு கேள்விகள் கேட்டிருப்பேன் என்ன அப்படின்னா வேங்க வெயில் ஒன்றரை வருஷம் ஆகி இன்னும் நீங்கள் ஏன் இவ்வளோ அமைதியாக இருக்கீங்க அந்த கேள்வியை கேட்டிருப்பேன் ரெண்டாவது ஆதி திராவிட நல பள்ளிகளை கொண்டு போய் பொது பள்ளிகளில் இணைக்கணுன்றதில் ஏன் வீசிக்க இவ்வளோ உறுதியாக இருக்கீங்க ப்ளஸ் இந்த கேள்வியை நான் சேர்த்து மூன்று முக்கிய கேள்விகளை நான் எழுப்பியிருப்பேன் அன்றைக்கி நான் எமோஷனில் இவ்வளோ கேள்விகளையும் கேட்க முடியாமல் போயிடுச்சேன்னு இப்போ நான் வருத்தப்படுறேன் சார் நாச்சியல் சுகந்தி ஜேர்னலிஸ்டே கிடையாது அவங்க அதிமுக பிரதிநிதி அப்படிங்கிறாங்க விசிகாவினர் இந்த பத்திரிக்கை பணியில் நீங்கள் ஒரு வருஷம் இருந்தாலும் அவங்க ஜர்னலிஸ்ட் தான் ஜர்னலிஸ்ட் இசைக்கே ஒட்டுமொத்த பரையறை இனத்தையும் கழகத்திட்டம் அடமானம் வைத்து விட்டதுங்கிற வார்த்தை இந்த வரைக்கும் இருக்குது அதை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல வீசிக்கைக்காரங்க வந்து எனக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க சவால் விட்டு பாக்குறீங்களா நாலு எம்எல்ஏக்களுக்கு இல்ல திருமாவளவனுக்குறீங்களா இல்ல விசிக கட்சிக்கு இல்ல நான் என்னோட கருத்து அதை சொல்லியிருக்கேன் நான்கு எம்எல்ஏக்களை யாரோ ஒருத்தர் வந்து சட்டப்பேரவையில நீங்க சொன்னது மாதிரி பேசிட்டாங்கன்னா நீங்க விசிக்கால போய் சேர்ந்துருவீங்களா அதிமுகவிலிருந்து விலகிடுவீங்களா ஜேர்னலிஸ்டா தொடருவீங்களா நான் ஏன் விசிக்கால போய் சேரணும் ஐபிசி தமிழியர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அதிமுகவை சேர்ந்த நாச்சியால் சுகந்தி வணக்கம் வணக்கம் இந்த கள்ளக்குறிச்சி விவகாரம் தான் வந்து பேசுபொருளாக மாறி இருக்குது தமிழ்நாட்டில் அதிமுக பொதுச்சாளர் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து கருப்பு சர்டரை போட்டு சட்டப்பேரவையில் தொடர்ந்து தன்னுடைய எதிர்ப்பு குரங்கள்லையும் கன்னட குரல்களையும் கொடுத்துட்ருக்காரு நீங்கள் நேரடியாக கள்ளக்குறிச்சி போயிட்டு வந்தீங்க மக்கள் என்ன சொல்கிறாங்க மக்கள் பல விஷயங்களை சொல்கிறாங்க அதில் மொதல் விஷயம் வந்து இறப்பு எண்ணிக்கைன்னு அரசாங்கம் சொல்றது வந்து நீங்களுமே களத்துக்கு போனீங்க தெரியும் இந்த இறப்பு எண்ணிக்கைன்னு இவங்க சொல்கிற அந்த ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி ரெண்டெல்லாம் வந்து உண்மையான கணக்கு கிடையாது ஏன்னா அதை விடவும் ஒரு மடங்கு அதிகமான இறப்புகள் தான் நிகழ்ந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இப்போ நேற்று நாங்கள் போனப்பயுமே வந்து ஒரு இருபது இருபத்தி ரெண்டு பேர் டெத் பாடி வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான ஏற்பாடுகளை பண்ணிட்டு இருந்தார் அந்த நகராட்சி சேர்மேன்னு ஸோ அதனால இறப்பு எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது அது ஒரு உண்மை ரெண்டாவது இந்த சம்பவம் நடக்குது அப்படிங்கிறது இந்த கள்ளச்சாராயம் விற்கிறவங்களாக இருக்கட்டும் அது மேலே அங்கே அந்த மலையில் மலையில அங்கே ப்ரொடியூஸ் பண்ணி இங்கே வந்து விற்கிற வரைக்கும் அதில் வந்து போலீஸ்க்கு எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் தெரிஞ்சிருக்கு ஏன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஜஸ்ட் பின்னாடி தான் இது எல்லாமே நடக்குது போலீஸ் ஸ்டேஷன் வாசல்லே கூட சில சமயங்கள் நடக்குது அப்படிங்கிறதெல்லாமே மக்கள் சொன்னாங்க அதாவது அதில் ஒருத்தவங்க போது எங்ககிட்ட பேசின ஒரு அம்மா சொன்னாங்க வந்து நாங்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வருவோம் சார் இந்த இடத்துல இப்படி வச்சு இருக்காங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு நான் வீட்டுக்கு வர்றதுக்குள்ள என்னை மிரட்டுறதுக்கு ஆள் வந்தாங்க நிற்கும் அப்போ நான் போலீஸ்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னா அந்த தகவலை போலீஸ் வந்து ஏன் அவங்களுக்கு சொல்லுது விற்கிறேன் உங்களுக்கு அதனால்தான் வந்து இந்த வீடு திடீர் அவங்க மிரட்டிட்டு போகிறாங்க அப்படி இருந்தால் நாங்கள் பல முறை கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் யாரும் அதை கன்சிடர் பண்ணலை அதெல்லாம் கூட அந்த சாவுகளுக்கு இவ்வளோ பெரிய கொடூரத்துக்கு மிகப்பெரிய முக்கிய காரணம் அப்படின்றத சொன்னாங்க ரெண்டாவது அங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து வெறும் அரசியல்வாதிகள் தொடர்பு இல்லை வெறும் போலீஸ் மட்டுமே இது அப்படின்னு சொல்லி இது ஒட்டுமொத்த அரசாங்கத்தோட ஒரு ஃபெயிலியராக தான் இதை பார்க்க முடியுது அப்படிங்கிறத மக்கள் சொல்கிறாங்க ஏன் அப்படின்னீங்கன்னா மேடம் இங்கே பாருங்கள் இங்கே தான் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது பக்கத்துலேயே தான் உங்களுக்கு கோர்ட் இருக்குது அதுக்கு பக்கத்துலேயே தான் வருவாய்த்துறை அந்த ரெஜிஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது இது மூணுமே இம்பார்ட்டன்ட் டிபார்ட்மெண்ட் தானே இவங்க மூணு பேருக்குமே இது எல்லாமே இல்லை ஏன்னா போலீஸ் ஸ்டேஷன் வாசலுக்கு இருக்க அந்த சந்தனம் வச்சு வைக்கிறதுங்கிறது எல்லாேருக்கும் தெரிஞ்சு இது நடக்கும்போது இது எல்லா அதிகாரிகளும் அந்த வருவாய்த்துறை ஆஃபீஸுக்கு போகிறவங்க வரவங்க அந்த ஆஃபீஸஸ் பார்த்துட்டு தான் போயிருப்பாங்க கோர்ட்டுக்கு வர ஜட்ஜுக்கும் அதுக்கு தெரியும் அவருக்கு கீழே இருக்க அதிகாரிகளுக்கும் இது தெரியும் போலீஸ்க்கும் தெரியும் போலீஸில் கான்ஸ்டபிள் இருந்து உங்களுக்கு ஐஜி லெவலில் இருக்கிற வரைக்கும் எல்லா அந்த செயினில் இருக்க எல்லாத்துக்குமே தெரியும் அப்படி போது இது ஒட்டுமொத்த அரசு எந்திர மூன்று டிபார்ட்மெண்ட்டோட ஃபெயிலியர் ப்ளஸ் இந்த போலீஸ் துறையை வச்சுருக்க முதல்வருக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரியாமையாக இருந்திருக்கும் ஏன் அப்படின்னா போன வருஷம் இதே நேரத்துக்கு தான் போன மேலே வந்து இதே மாதிரி இருபத்தி ரெண்டு பேர் இந்த மரக்காணத்துலேயும் இங்கே செங்கல்பட்டுலேயும் இருந்தாங்க அது நடந்தால் அந்த இன்சிடென்ட் நடந்து அதை அடுத்த ஒரு வருஷத்தில் இது நடக்குது அப்படின்னு சொன்னால் அப்போ போன முறை நடந்த போது அந்த து குற்றத்தை நீங்கள் முழுசாக அழித்து ஒழிக்கலை இல்லையா அப்படிங்கும்போது இந்த அதே சம்பவம் திரும்ப நடக்குது ஒவ்வொரு தடவை நடக்கும்போது நீங்கள் பத்து லட்சம் பத்து லட்சம் காசு கொடுக்கறதுனால செத்து போன வைப்பீங்க இந்த இதில் வந்து ஒரு இன்னைக்கு வரைக்கும் மீடியா சொல்கிற கணக்கே வச்சுப்போம் நெஜ கணக்கு என்னவோ இருக்கட்டும் மீடியா சொல்கிற ஐம்பத்தஞ்சு கணக்கே நீங்கள் வச்சுக்கோங்க இது ஒரு ஐம்பத்தஞ்சு பேர் ஏற்கனவே ஒரு இருபத்திரெண்டு பேர் அப்போது ஐம்பத்தஞ்சி இருபத்திரெண்டு எழுபத்தேழு பேர் வந்து இறந்தது எழுபத்தி ரெண்டு பேர் எழுபத்தி ஏழு பேர் அப்படிங்கிறது ஒரு போரில் ஒரு நாள் இறப்பதற்கு ஆட்கள் ஒரு நீங்கள் ஒரு பெரிய வெடிகுண்டோ வேற பீரங்கி குண்டுகோள்லையோ நடக்கிற மடிஞ்சு போகிறவங்களுக்கு உங்களுக்கு ஒரு நாட்டுக்காக நான் போராடி சாகிறதுக்கும் கலசாராயம் குடிச்ச குடிச்ச அப்போ குடிச்சவனோட தப்பு தானேன்ட்டு நீங்க வருவீங்க நான் குடிக்கிறேன்னா சார் என்னையே குடிப்பதற்கு தூண்டு தூண்டியது இந்த அரசாங்கம் சரிங்களா அப்புறம் அதை வந்து ஒரு ஹேபிட்டா மாத்தி விட்டது இந்த அரசாங்கம் ஏன்னா ஒரு குடிகாரம் நினைக்கும் போதெல்லாம் எனக்கு அவைலபிலிட்டி எல்லாம் ஈஸியா இடத்துல கிடைக்குதுங்கிறதுக்கான விஷயத்தை அரசாங்கம் அதிகாரிகளுக்கு தெரியும் காவல்துறை அதிகாரிக்கு தெரியும் அது ஒரு புறம் இருந்தாருமே அரசாங்கம்னு வரும்போது இதுக்கு முந்தைய இருந்த அதிமுக அரசாங்கமும் இதுக்கு ஒரு பொறுப்பு இருக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கு ஏன் அப்படின்னா இப்ப மக்களுமே என்ன சொல்றாங்க இது இப்ப நடக்கலைங்க காலங்காலமாக நடந்துட்டு இருக்கு எங்க தாத்தா காலத்துலேருந்தே நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத தொடர்ந்து அவங்க வந்து கேட்கும் போது எல்லாருக்கும் எல்லாருமே அதை தான் பதிவு பண்ணுறாங்க அப்போது இதுக்கு அதிமுக அரசாங்கம் பொறுப்பு இப்போ இருக்கக்கூடிய திமுக அரசாங்கம் பொறுப்பு இதை அப்படி தானே பார்க்கணும் டெஃபினட்டாக அதில் வந்து அதாவது என்னென்னா அதிமுக இதில் வந்து பொறுப்பு இல்லையா எந்த அரசாங்கம் இருந்தாலும் நீங்கள் இந்த சமூக விரத செயல்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கும் சரிங்களா அப்போ அதை நம்ம எவ்வளோ தூரம் கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் இப்போ அதிமுக அரசாங்கத்தில் இருந்தபோது அந்த மக்களே சொன்ன வார்த்தைகள் தான் அப்போ இவர் பல முறை வந்து கைது செய்யப்பட்டு போயிருக்கார் ஜெயிலுக்குள்ளே அந்த அப்போ வந்து இந்த அளவுக்கு வந்து இவ்வளோ ஓப்பனாக வந்து விற்று விற்றது கிடையாது மொதல் அவர் வந்து அதிமுக பீரியடில் அந்த ஐந்து வருடங்களில் அதுக்கு முன்னாடி ஜெயலலிதா அம்மையாக இருந்த காலத்தில் விற்கவே இல்லை அதுக்கப்புறம் அவர் விற்க ஆரம்பிக்கிறாரு அப்போ வந்து என்னென்னா இப்போ இந்த இன்றைக்கி எல்லோரும் மீடியாவில் காட்டிகிட்டு இருக்காங்களா அவரோட வீடு அங்கே வச்சு அவர் இது பண்ணினதே கிடையாது எல்லாமே அந்த பக்கத்தில் கோமிகின்னு ஒரு ஆறு ஓடுது பார்த்திங்களா அந்த ஆறுலையே அதோட முடிஞ்சு போயிடும் ஊருக்குள்ளே அது வரவே வராது இப்போ அந்த கோமிகி ஆற்றுக்குள்ளே விற்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணுக்குட்டி இப்போ கண்ணுக்குட்டி கிட்டே போய் வாங்கி சாப்பிட்றவங்க எல்லாருமே அந்த கண்ணாபுரம் மக்கள் கண்ணாபுரம் மக்கள் அந்த ரோட்டுக்கு இந்த சைடு இருந்துச்சுல ஒரு ஏரியா கோட்டைமேடுன்னு அந்த கோட்டை மேடு மக்கள் அது எல்லா கம்யூனிட்டியும் சேர்ந்து வசிக்கிற மக்கள் அந்த மக்கள் எல்லாருமே எப்பயும் போய் அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் ஒரு இருக்கும் அங்கே வாங்கி குடிப்பாங்க இதுலேயே ஜாதி அங்கிட்டு ஒருத்தவங்க ஆத்துக்கு போறவங்கலாம் எஸ்சி இங்கிட்டு போகிறவங்கெல்லாம் எல்லா ஜாதிக்காரங்களும் அப்படிங்கிறது அப்போ வந்து என்னன்னா அந்த ஆற்றுல விற்கிறது அப்படிங்கிறது ஆகி இருந்துச்சு ஏடிஎம்கே பீரியடில் இவ்வளோ ஃப்ரீக்குவெண்ட்டாக கிடையாது காலையில் பத்து காலையில் ஆறு மணி ஏழு மணிக்கெல்லாம் அளவுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்காது அது ரொம்ப மறைவாக ரொம்ப தெரியாமல் அப்படி தான் நடந்துச்சு ஆனால் இன்றைக்கி அந்த திருவிழா விளையாண்டுருக்கிற குழந்தைகள் இருக்குல்ல அந்த பிள்ளைகள்கிட்ட கூட போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் அங்கே வச்சுருக்காரு கண்ணுக்குட்டி அப்படின்னு ஒரு குழந்த கேஷுவலாக இன்ஃபர்மேஷன் சொல்கிற அளவுக்கு அது வந்து ரொம்ப பகிரங்கமாக தெரிஞ்சது ரெண்டாவது என்னன்னா கண்ணுக்குட்டி வீட்டுக்கு வந்து போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து காசு வாங்கிட்டு போகிறதுக்கு இல்லையா அந்த வாரம் வாரம் மாதம் மாதம் மாமூல் வாங்கிட்டு போகிறாங்களா அது வந்து ரொம்ப ஓப்பனாக இந்த சார் வந்தார்னா இந்த கருப்பாக குள்ளமாக இருக்கார் இந்த சார் வந்தார்னா இவர் இந்த கொஞ்சம் ஃபேராக கொஞ்சம் ஹைட்டாக நல்லா இருக்கார் இவர் வந்தார்னா கன்குடி வீட்டுக்கு தான் போகிறார் காசு வாங்க தான் போகிறார் அப்படிங்கிறது எல்லாமே ஓப்பனாக இருந்திருக்கு அதுதான் அப்போது நீங்கள் அந்த கண்ட்ரோலிங் சிஸ்டம் எப்படி இருந்திருக்குது போலீஸ்க்கு அன்னைக்கு காவல்துறைக்கு அமைச்சராக இருந்த எடப்பாடியோ அதுக்கு முன்னாடி இருந்த ஜெயலலிதா அம்மையாரோ அதை வந்து எவ்வளோ தூரம் கண்ட்ரோல்டாக வச்சுருந்தாங்கன்றது தான் மேட்ரு இந்த அளவுக்கு ஓப்பனாக எல்லா விஷயங்களும் நடந்து அது யாருமே கண்ட்ரோல் பண்ணாமல் போயும் அது மிக முக்கியமாக நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் அப்படின்னா கம்ப்ளைண்ட் கொடுக்குற அடுத்த நிமிஷமே அது மேலே ஆக்ஷன் எடுக்காமல் யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தானோ அவனை குற்றவாளியாக்குறது நீ ஏன் போய் சொன்ன அப்படின்னு வந்து போலீஸு இவங்கள்ட்ட இப்போ நான் போய் ஒருத்தங்களை பார்த்து இந்த சார் இங்கே இந்த இடத்துல இப்படி வச்சு வித்துட்டுருக்காரு கண்கூட்டி அப்படின்னு சொன்னோம்னா உடனே அந்த விஷயம் வந்து கண்ணுக்குட்டிக்கோ அவரோட ஜூனியர்ஸ்கோ யாருக்கோ போயிடுது இந்த பொம்பளைவாசை வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா அப்படின்னு உடனே என்ன பண்ணுறாரு அவர் வந்து அவங்க யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களோ அவங்கள மிரட்டுறாரு அப்படிங்கும்போது அப்போ அந்த போலீஸுக்கும் அந்த விற்பனையாளர்களுக்கும் இருந்த ஒரு கனெக்டிவிட்டி இருக்குல்ல அது இவ்வளோ பகிரங்கமா எந்த ஆட்சிலையுமே இருந்திருக்காது கண்ணாநிலை ஆட்சியில கூட இவ்வளோன்னு சொல்ல முடியும் அதிமுக ஆட்சிலேயும் அந்த இல்லீகலா அந்த கலாச்சாரம் விற்கப்பட்டிருக்கு ஆனா வந்து அது ஆத்தோரம் வரைக்கும் இருந்தது இந்த முறை வந்து ஏரியா வரைக்கும் வந்துருச்சு அப்படிங்கறதே முதல்ல சரி இப்படி சரியான வாதம் அது அதாவது என்னென்னா நீங்கள் உலகம் முழுக்க நீங்க எங்கேயுமே வந்து இன்னைக்கு உலகம் முழுக்க இருக்கின்ற மிகப்பெரிய பிரச்சனை அப்படிங்கிறது மெத்தஃபெட்டவன் இதான இது ஒரு பெரிய நெட்வொர்க் யூ கான் கண்ட்ரோல் அப்படிங்கிற மாதிரி ஆனால் ஒரு சூழல் ஏன்னா இது பெரிய பெரிய மாஃபியா பெரிய பெரிய ஆட்கள் பெரிய பெரிய டான்ஸ் இன்டர்நேஷ்னல் டான்ஸ் எல்லாருமே இதில் இல்லை இன்வால்வ் அப்படிங்கும்போது நீங்கள் சுச்சித்ரானவரம்மா ஒரு பேட்டி கொடுக்கும்போது போது கமலஹாசன் வீட்டில் கூட பார்ட்டி நடக்கும் இதெல்லாம் ரொம்ப சர்வ சாதனமாக பழங்கும் அப்படின்னுலாம் அவங்க சொல்கிறாங்க அப்படிங்கும்போது இது ஒரு பெரிய நெட்வொர்க் சார் பட் இந்த ஆட்சியின் போது இதனால் பாதிப்புகள் அதிகம் வராத அளவுக்கு அதை எப்படி ஒடுக்கி வச்சிருந்தாங்க அப்படிங்கிறதான் மேட்டர் ஜெயலலிதா யா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஆட்சிக்கு வந்தவுடன் சட்டசபையில் சொன்னாங்க அதிமுக ஆட்சிக்கு வந்துடுச்சுன்னு தெரிஞ்ச உடனே இங்கிருந்து ரவுடிகள் எல்லாம் ஆந்திராவுக்கு ஓடிவிட்டார்கள் அப்படின்னு சட்டசபையிலேயே அனௌன்ஸ் பண்ணுற அளவுக்கு ஓப்பனாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க வந்து எவ்வளோ தூரம் அந்த நிர்வாகத்தை நடத்தியிருக்காங்க அப்படிங்கிறது அங்கே முக்கியம் அப்போ இந்த மாதிரி இப்போ இவர் இது இப்போ இவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு ஸ்டாலினையோ ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு இரும்பு கரம் கொண்டு நான் நடக்கிறேன் அப்புறம் என்னது எந்த கொம்பனாலும் குற்றம் சொல்ல முடியாத ஒரு ஆட்சியை நான் தருக்கிறேம்னா இன்றைக்கி வந்து சின்ன குழந்தை இன்னைக்கு அந்த கண்ணாபுரத்துல போ போனப்போ அங்க இருக்கின்ற சின்ன குழந்தைகள் கூட எங்கள் எங்க அப்பா அப்படி இறந்து போயிட்டாரு இல்லை எங்க மாமா இறந்து போயிட்டாரு அப்படின்னா இது எல்லாமே இவரால் தான் நடந்தது அப்படிங்கிறத குழந்தைகள் கூட சொல் குற்றம் சொல்கின்ற அளவுக்கான ஒரு கேவலமான ஆட்சியை தான் இவர்கள் தந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்போது நீங்கள் எந்த சமூகவரத செயலையுமே வந்து அவ்வளோ ஈஸியாக நம்ம வந்து கட்டுப்படுத்த அதாவது என்னது அதோட ஆணி வேற புடுங்க முடியாது பட் நீங்கள் அதை கண்ட்ரோலில் வச்சிருக்கணும் எல்லா கவர்மெண்ட்டும் அந்த கண்ட்ரோல் இவர்களிடம் தவறிவிட்டது ஏன்னா இந்த அரசாங்கத்துக்கு நல்லா தெரியுது கல்வராயன் மலையில தான் காய்ச்சறாங்க போகிற அதிமுக பீரியட்லையும் எடப்பாடியார் பீரியட்லையும் அதுக்கு முன்னாடி ஜெலிதாமையார் பீரியட்லையும் அங்கே அந்த காய்ச்சறது இருக்குது பார்த்தீங்களா கல்வராயன் மலையில் கல்வராயன் மலையில் காய்ச்சறதுங்கிறது வெறும் இந்த கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக் மட்டுக்கு வர்றது கிடையாது கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட் இந்த பக்கம் விழுப்புரம் அந்த பக்கம் திருவண்ணாமலை செங்கல்பட்டு

புழக்கம் கிடையாது ரொம்ப பயந்து பயந்து எங்கள் ஒன்று ரெண்டு ரொம்ப இது எதுன்னா பாயிண்ட் ஒன் பாயிண்ட் டூ நீங்கள் பாயிண்ட் ஒன்றுக்கும் நைன்டி நைன் பாயிண்ட் நைனுக்கும் எவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது அதைத்தான் இங்கே பார்க்க வேண்டியிருக்கு இல்ல நம்பர்ஸ் படி பாக்கும்போது நீங்க சொல்றது வேணா கம்மியா இருக்கலாம் அல்லது வந்து சாராயம் காய்ச்சற எண்ணிக்கை நபர்கள் வந்து கம்மியா இருக்கலாம் ஆனா அப்பயுமே நடந்திருக்கு இப்பயும் நடக்குது அப்படிதான் இல்ல இது அப்பயே நடந்திருக்கு இப்பயும் நடந்திருக்கு அப்படின்னா அதாவது உங்க வாதத்தின்படியே நம்ம வச்சுக்கலாம் அப்பயே நடந்திருக்கு இப்பயும் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா இது வந்து ஒரு போரில் கொல்லப்படுவது போல் மக்கள் இத்தனை பேர் ஒரு ரெண்டு மூணு நாளைக்குள்ள ஒரு நூறு கிட்ட சாப்பிட்றாங்க அப்படின்னா அது டோட்டலாக ஒரு அரசாங்கத்தோட ஃபெயிலியர் தான் அது எந்த இடத்துல அரசாங்கத்தோட ஃபெயிலியர்னால் அந்த ஃபஸ்ட்டு நாள் ஒரு தம்பி இறக்குறாரு இல்லையா ரவீன் இறக்குறாரு ஒரு முப்பத்திரெண்டு வயசு முப்பத்தி மூணு வயசு பையன் இறக்குறா அப்படி இறந்த உடனே அது வந்து அவர் குடிச்சிட்டு வந்திருக்காரு அவர் ஏதோ ஒன்று எப்பையும் போய் ரெகுலராக சாப்பிட்றவங்க தான் போய் சாப்பிட்டு வந்திருக்காங்க சாப்பிடும்போது அது ஏதோ வித்தியாசமாக பண்ணுது அப்படின்னு சொன்னோன்னே குடும்பத்தில் சொல்லியிருக்காங்க உடனே அவங்க வந்து அந்த போதையை குறைக்கிறதுக்காக அவர் மேலே தண்ணியெல்லாம் ஊற்றி விட்ருக்காங்க

இரண்டாங்குங்கிறது எப்படி உடனேடியா சொல்லுவாங்க எல்லாத்துக்குமே இயல்பத்தமா இப்போ நீங்களும் ジャーனலிஸ்டா இருக்கீங்க. இல்ல இல்ல. அப்படியே அதாவது என்னன்னா, இப்ப இந்த இந்த சம்பவம் ஏன் இவ்ளோ பல்கா இவ்ளோ நம்பர் இறந்திருக்காங்க அப்படின்னா அந்த பிரவீனோட டெத்துக்கு வரவங்க வந்து திருப்பி அதே கள்ளச்சாராயத்து வாங்கு குடிச்சதனால தான் இவ்ளோ டெத். அப்ப நீங்க ஃபர்ஸ்டே அவர் வந்து இறந்தது கள்ளச்சாராயத்துனால நீங்க டைரக்டா ஒரு அரசாங்கத்தை நாங்க பலி போட முடியாது. எங்கால அப்படி சொல்ல முடியல அப்படின்னா ஆனா கள்ளச்சாராயத்தினாலும் கூட இருக்கலான்ற மாதிரி நீங்க எதையாவது சொல்லியிருந்தா அத்தனை பேர் வாங்கி குடிச்சது கள்ளச்சாராயம் காய்ச்சறதுக்கும் அரசாங்கத்தையும் முதல்வரையும் நம்ம ஒப்பிட்டு அல்லது இவங்களுக்கு நடவடிக்கை எடுக்க துப்பில்லை அப்படின்னு சொல்றதெல்லாம் எப்படி சரியா இருக்கும் எவனோ ஒருவன் காய்ச்சிக்கிறான் எங்கோ ஒருவன் காய்ச்சிக்கிறான் அப்படின்னா அந்த எவனோ ஒருவனம் எங்கே ஒருவனோ எங்கோ ஒரு இடத்திலும் காய்ச்சுவது இந்த கவர்மெண்ட்டுக்குள்ளே யாரோ அந்த எக்ஸ் ஒய் ஆளுகின்ற அந்த கவர்மெண்ட்டுக்கு கீழே தான் நடக்குது அப்போ அந்த எக்ஸ் ஒய்க்கு கீழே தான் வந்து இத்தனை டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு இந்த நிர்வாகம் ஆட்சி நிர்வாகம் சரியாக இருக்கணும்னு தான் இன்னைக்கு நம்ம ஒரு முப்பத்தஞ்சு டிபார்ட்மெண்ட் வச்சிருக்குது திமுக அரசாங்கம் அப்ப அந்த முப்பத்தஞ்சு டிபார்ட்மெண்ட்டையும் ஒழுங்கா நிர்வகிக்கிறதுக்கு தான் முப்பத்தஞ்சு அமைச்சர்களை வச்சிருக்கீங்க அந்த முப்பத்தஞ்சு அமைச்சர்களோட தலை முப்பத்தி நாலு அமைச்சர்களோட தலைவராக தான் ஸ்டாலின் ஐயா இருக்கிறாரு அப்ப அப்படிங்கும்போது இட்ஸ் இந்த ஒரு செயின் இல்லையா அப்போ இந்த முப்பத்தஞ்சு டிபார்ட்மெண்ட்டையும் இன்னைக்கு இந்த காவல்துறை ஒழுங்கா இதெல்லாம் கவனிச்சிருந்தா இதெல்லாம் வந்து விபத்து

இது ஆக்சிடென்ட்னு ஒரு பத்திரிக்கையாளர் சொன்னீங்கன்னா அதை விட ஒரு அபத்தம் ஒரு தவறான தகவல் அதை விட நீங்க பொதுமக்களை தவறாக வழிநடத்தவே தவறா வழி நடத்த மூணு த்ரீ இயர்ஸ் வாரத்துல கலாச்சாரம் குடிச்சிருக்கான் அளவுக்கு மூணு நாளைக்கு இல்லங்க நேத்து அப்படியே இறக்கல அந்த அன்னைக்கு குடிச்சவங்க கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஐம்பத்தஞ்சு பேர் இறந்துருக்காங்க அப்போ அந்த அன்னைக்கு மெத்த நாள் அதிகமாக கலக்கப்பட்டிருக்கு இன்னும் பல்வேறு அப்டேட் வந்துட்டே இருக்கு புதுச்சேரியை சேர்ந்தவர் வந்து ஏதோ தொழிற்சாலையில கலக்கக்கூடிய ரசாயனத்தை கலந்துட்டாரு அப்படிங்கிற விஷயம்லாம் எல்லாம் வந்துட்டு இருக்கு அப்போ அந்த அன்னைக்கு

சரிங்களா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் ஆக்சிடென்ட்டுன்னு ஒரு பத்திரிக்கையாளர்களோ அது ஒரு மீடியாவோ சொல்கிறது அப்படிங்கிறது ஒரு ஒட்டுமொத்த இன்னை தேதிக்கு ஒரு தமிழ் சமூகத்தையும் நாம் வந்து மிக மிக தவறாக வழி நடத்துகிறோம் என்றாகும் ஏன்னா அப்படின்னா தவறான ஒரு விஷயத்த வந்து சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் சொன்னனால நான் சொல்கிறேன் இது கிளாரிஃபிகேஷனுக்காக இதுக்கு முன்னாடியும் கலாச்சாரம் மிக்கப்பட்டிருக்கு வாங்கி ஆ அந்த அன்னைக்கு காய்ச்சப்பட்டு குடிச்சதுல கிட்டத்தட்ட இரநூறுக்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க நம்ம பேசி கொண்டிருக்க வரைக்கும் ஐம்பத்தஞ்சு பேர் இறந்துருக்காங்க அப்படிங்கும்போது ஆனால் நான் சொன்ன சென்ஸ் வந்து ஒட்டுமொத்தமாக அந்த ஒரு நாளில் குடித்தவங்க போது இத்தனை பேர் இறந்துருக்காங்க அதில் ரசாயனம் அதிகமாக கலக்கப்பட்டிருக்குன்னு அரசாங்க புள்ளி சொல்லுது அப்போ இது ஆக்சிடென்ட் அப்படிங்கிற மீனிங்கில் தான் நான் சொல்ல வந்தேன் இது இந்த ஆக்சிடென்ட் நான் இது வந்து ஆக்சிடென்ட்டுன்னு மனசாட்சி இருக்கிற யாரும் இதை ஒத்துக்க அது உங்களோட முடியாது என்னோட பார்வை இல்ல மனிதநேயம் படைத்த மனசாட்சி இருக்கின்ற யாரும் இது ஆக்சிடென்ட் சொல்ல மாட்டாங்க ஃபர்ஸ்ட் ரெண்டாவது இது ஸ்டாலினோட இந்த மூணு வருஷம் விடியாத ஆட்சியில இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நடக்குதா ஏ போன வருஷம் தான் நடந்திருக்குது அப்போ போன வருஷம் நடந்த போன மேல நடந்திருக்குது இப்போ இந்த ஜூன்ல நடக்குது அப்போ ஒரு வருஷம் ஒரு வருஷம் ஒரு மாசம் இந்த ஒரு வருஷம் ஒரு மாசத்துல ஒரு சம்பவம் நடந்து இதோட ரூட் காசு எது நீ வந்து கள்ளச்சாராயம் நீங்க வந்து கள்ளச்சாராயமாவே குடிச்சிருந்தா அதுல பிரச்சனை இல்லை அதுல எக்ஸ்ட்ரா ஏதோ எத்தனால மெத்த நாள்னு சொல்லிட்டு ஒரு எரிசாராய பொருளை நீங்க ஒரு கெமிக்கலை அதை கலக்கும் போது அதோட அளவு மாறுபடுகிற போது தான் இந்த சாவுகள் நிகழுது அப்படின்னு சொன்னால் கள்ளச்சாராயம் நீ கலவராய மலையில் காய்ச்சுறது அதுக்குள்ளே இருக்கிற மூலிகளை போட்டு காய்ச்சி அதே கொண்டு வந்து அந்த அறுபது ரூபாய்க்கு நீ விற்றுருந்தீன்னா இவ்வளோ பிரச்சனைகளை வந்திருக்காது இதுக்கு இடையில வந்து எத்தனால் மெத்தனால் நீ எதையோ ஒன்று கலக்கிற அப்படிங்கும்போது அந்த எத்தனால் மெத்தனால் இண்டஸ்ட்ரீஸ்க்குள்ளே யூஸ் பண்ணப்படுகிற பொருள்னு போன வருஷம் ஒரு வருஷம் ஒரு மாதத்துக்கு முன்னாடி நீ கண்டுபிடிச்சியா இல்லையா மீடியாட்ட பேசினியா இல்லையா அப்போது அவன் ஏன் அதை கொண்டு வரான் அதை எவன் அதை கலக்கிறான்னு கண்ட்ரோல் பண்ண முடியலேனா நீ என்னத்துக்காக நீங்கள் ஆட்சியில் உட்காந்துருக்க முடியும் ஒரு வருஷம் ஒரு மாசத்துக்கு முன்னாடி இதே உயிர்கள் போயிருக்கு அப்போ அது இதுதான் ரூட் காஸ் இந்த சாவுகளின் ரூட் காஸ் இதுதான் அப்படின்னு தெரிஞ்ச போது உனக்கு கண்ட்ரோல் பண்ண தெரியல அதை கண்ட்ரோல் பண்ண உனக்கு துப்பு இல்லை அப்படின்னு சொன்னேன்னா நீங்க எதுக்கு போலீஸோட மினிஸ்டரா இருக்கணும் யூ ஜஸ்ட் அண்ட் கோ ரிசைன் போங்க அதை விட்டுட்டு வந்துட்டு அன்னைக்கு இருபத்தி ரெண்டு பேர் சா காரணம் ஏதோ ஒரு ரீசன் சொல்லுவீங்க இன்றைக்கி ஒரு நூறு பேர் சாகுனா அதுக்கு ஒரு ரீசன் சொல்லுவீங்க ரீசன் சொல்லி நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணுறதுனால அப்போ இன்னும் இது எங்களோட தலையெழுத்து இன்னும் ரெண்டு வருஷம் உங்களை நாங்கள் இருக்கணும் இன்னொரு நூறு பேர் சாகும் அடுத்து ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் கண்ட்ரோலே பண்ண மாட்டீங்க ஏன்னா இதில் உங்களோட ஆட்களோட கையும் இருக்குது இதை நாங்கள் சொன்னோம்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க ஆதாரம் இல்லாமல் சொன்னால் உங்களை நாங்கள் அரெஸ்ட் செய்து விடுவோம்னு சொல்லி எங்களை வேறு பயமுறுத்துவீங்க இப்போ அதாவது கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இது கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக புதிய சாக வந்து ஒரு நீதிபதியெல்லாம் வந்து முன்னாள் நீதிபதியெல்லாம் அமைச்சு இதை எப்படி தடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆணையத்தைலாம் வந்து போட்டிருக்காங்க கோகுல் தாஸ் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போது அவங்கெல்லாம் சேர்ந்து இந்த மூணு மாசத்தில் அறிக்கையை வந்து முதலமைச்சரம் கொடுக்க போகிறாங்க நம்ம வந்து இரும்பு கரம் கொண்டு இந்த ஆட்சி இந்த கள்ளாச்சாரத்தை ஒழிக்குவதற்கான பணியில் வந்து இறங்கிருச்சு இதுக்கு மேலே என்ன வேணும் உங்களுக்கு இல்லை இது ரொம்ப கடினமான வார்த்தைகள் வருது ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி நான் வந்து என்ன கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன் சரியா இந்த ஆட்சி வந்தோன்னே இந்த புழு ஆட்சி எத்தனை குழுக்களாக போட்டுச்சு அந்த குழுக்கள்ல நீங்கள் என்னத்தை செஞ்சு கிழிச்சாங்க ஏன்னா சமூக நீதி குழு அந்த குழு இந்த குழு உக்காந்தா குழு எந்திரிச்சா குழு நடந்தா குழு படுத்தா குழு அது இதுன்னு ஆயிரத்தெட்டு குழுக்கள் போட்டிங்களே பொருளாதாரத்துக்கு வேற ஒரு எல்லாம் போட்டீங்க அத்தனை குழுக்கள் போட்டு என்னத்தை கிழிச்சாங்க ஸ்டாலின் அரசாங்கம் ஒரு வெங்காயமும் கிடையாது உண்மையா இல்லையா இது ரொம்ப கடினமாக தான் இருக்குது சார் பேசுறதுக்கு நான் இப்படி இயல்பாக பேசுகிற ஆள் கிடையாது தான் ஆனால் காலத்தில் ஒரு ஒரு நாள் ஃபுல்லாக நின்றுட்டு பல சாவுகளை அழுகலைங்களை ஓலங்களை கேட்டுகிட்டு வந்ததுனால பார்த்துட்டு வந்ததுனால வர்ற கோவத்தில் இதை சொல்கிறது சரிங்களா அப்போ இந்த இத்தனை குழுக்களை போட்டு நீங்கள் ஒன்றும் கிளிக்கல இந்த வேங்கை வேலுக்கு நீங்கள் இதே சிபிசிஐடி விசாரணை தான் போட்டிங்க அந்த சம்பவம் நடந்து எத்தனை வருஷம் ஆக போகுது ஒன்றரை வருஷம் முடிய போகுது வந்துருச்சா இன்னைக்கு நீதி அறிக்கை உங்களுக்கு அதுக்கும் வந்து ஒரு நம்பர் கமிஷன் போட்டிங்க வந்துருச்சா எனக்கு நீதி இல்லை இல்லை அப்போ நீங்கள் ஒரு அரசாங்கம் எப்போது எப்போ சர்க்காரியாக கமிஷன் காலத்தில் வந்து திமுகவோட கொள்கை என்னது ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடக்குது ஓகே மக்களை சாந்தாப்படுத்தணும் அமைதிப்படுத்தணும் அது வேற இவங்க துரதிஷ்டம் சிடசபை கூடுற அன்னைக்கு இந்த சம்பவம் எல்லாம் நடக்குது அப்படின்னோனா என்னது உடனே காலையில மீட்டிங் போடு ஒரு நபர் கமிஷன் ஒன்ன போடு இந்த பக்கம் நீங்க சிபிசிஐடி விசாரணை போட்டு முடிஞ்சு போச்சு எல்லா மாத்தியாச்சு இதெல்லாம் கலெக்டர் மாத்தியாச்சு காவல்துறை கலெக்டர் கலெக்டர் மாத்திர அதே மாதிரி இதுக்கு மேல அரசாங்கம் என்ன பண்ண முடியும் நினைக்கிறீங்க இல்ல நீங்க கலெக்டர் நீங்க மாத்தறேங்கிற பேர்ல நீங்க என்ன பண்ணுறீங்க அந்த கலெக்டரை தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்து இத்தனை சாவுகள் ஏற்படுவதற்கு மூலகாரணமான அந்த ஆபீசரை நீங்க

சிஐடி விசாரணை வந்து எடுத்து விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க திடீர்னு வந்து எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு அதிமுக பொதுச் செயலாளர் சிபிஐ விசாரணை பண்ணணும்ங்கிறாரு டெஃபினெட்லி ஏன்னா இவங்க நான் தான் சொன்னேன் எனக்கு கண்ணு முன்னாடி இருக்கிற உதாரணமாக நான் இதை தான் சார் சொல்ல முடியும் சார் நீங்கள் வேங்கவேல் இன்சிடென்ட்டு ஒட்டுமொத்த இந்தியாவிலும் இவர்கள் சொல்கின்ற பாசிச ஆட்சி நடக்கின்ற பாஜகவோட ஊபி ஆட்சியில் கூட யோகி ஆதித்யநாத் ஆட்சியில் கூட இந்த ஸ்டாலின் நாங்கள் வந்து என்ன சொல்கிறோம் சமூக நீதி வெங்காய நீதிலாம் சொல்கிறார்ல இவரோட ஆட்சியில் இது நடந்திருக்குது அப்போ வந்து இவங்க யோகி ஆதித்யநாத் விட மோடியை விட ஒரு பாசிஸ்டுகள் தான் என்னை பொறுத்தளவுக்கு இந்த தான் ஆட்சியில்தான் குடிச்சவனுக்கு நீங்க உடனே நீங்க என்ன பண்ணீங்க என்ன பண்ணீங்க இதே மாதிரி ஒரு கமிஷனை போட்டீங்க சிபிசிஐடி விசாரணை போட்டிங்க ஒன்றரை வருஷம் ஆச்சு இன்ன வரைக்கும் கோர்ட்டு நீங்கள் ஜஸ்ட் செக் பண்ணி பாருங்கள் அவங்க இதில் நியூஸில் கோர்ட்டு இன்ன வரைக்கும் அந்த சிபிசிஐடி கிட்ட எத்தனை தடவை வந்து நீங்கள் எப்போ அறிக்கையை தயார் கொடுக்க போகிறீங்க அறிக்கையை கொடுக்க போகிறீங்கன்னு கேட்டு 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 சளிப்படைஞ்சு தான் போயிருக்குதே வழிக்க இன்ன வரைக்கும் அவங்களால் ஒன்றரை வருஷம் அது நாளே தெருவு இருக்கிற ஊர் அந்த ஊருக்கும் நான் நேரில் போயிருக்கேன் நாலே தெருவுகிற ஊரு ஜஸ்ட் ஒரே ஒரு போலீஸ் கா கான்ஸ்டபுள் ஒரு அதிகாரி இருந்தால் போதும் ரெண்டே நாளையில் ரிப்போர்ட் கொடுக்குற ஊர் சார் அதுக்கு நீ ஒன்றரை வருஷமாக உட்காந்து யாருன்னு உட்காந்து தேடிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் எனக்கு முன்னாடி ஏற்கனவே இதுதான் பேட் எக்ஸாம்பிள் இல்லை இப்போது நீங்கள் வேங்க வேலாம் போயிட்டு வந்தேன் அப்படின்லாம் நீங்கள் சொன்னீங்க அதேமாதிரி இப்போது கள்ளக்குறிச்சியும் நீங்கள் போனீங்க கள்ளக்குறிச்சிக்கு நீங்கள் கலாட்டா பண்ண தான் போனீங்களா பாய் இருக்குன்னு சொல்லிவிட்டு எதை வேணாலும் பேசுகிறது இன்றைக்கி சோசியல் மீடியாவில் எனக்கு சோசியல் மீடியாவில் ஒரு அக்கௌண்ட் இருக்குதுங்கிறதுக்கும் அப்புறம் என்னது டேட்டா ஒன்று போட்டு வச்சுருக்கேன் அதுவும் அந்த இது தீர்ற வரைக்கும் ஏவனையாவது திட்டணும் அப்படிங்கிறது பொதுவா இதெல்லாம் வலதுசாரிகளோட குணமாக இருந்தது இன்னைக்கு என்னன்னா இன்றைக்கி அதெல்லாம் ரொம்ப ஆராய்ஞ்சு பார்க்கும் போது என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா அந்த வலதுசாரிகளுக்கே கற்றுக் கொடுத்தவன் திமுக காரணம் பாஜக இன்னைக்கு இவ்வளவு வெறுப்பு அஹ் அமிலத்தை உமிழ்கிறது என்றால் அதற்கு மூல காரணமா அவங்களுக்கெல்லாம் குருவா இருந்தது யார் அப்படின்னா திராவிடர்கள் இந்த திமுக காரங்க தான் இந்த திமுக காரங்க தான் இப்படி வந்துட்டு என்னது நீங்க எப்படி வார்த்தை சொன்னீங்க கலாட்டா பண்றதுக்கு கலாட்டா பண்றதுக்காக போனாதீங்களா அப்படின்றது கேட்க இல்ல காவல்துறை அதிகாரிகள் உங்களை வந்து தடுத்து நிறுத்துறாங்க அதெல்லாம் மீறி நீங்க கொந்தளிச்சு பேசுறீங்களா எதுக்காக போனீங்க எதுக்காக கலாட்டா பண்ணீங்க ஏன் வந்து திருமணம் கேள்வி கேட்குறீங்க இந்த கலாட்டாங்கற வார்த்தையை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் பிகாஸ் எனக்கு அந்த இன்டென்ஷன் கிடையாது கலாட்டா பண்ணணும் அப்படிங்கிறது சரிங்களா அங்கே மொதல் திரும்ப வந்திருக்காருங்கிறது கூட எனக்கு தெரியாது எனக்கு அவரை மேலே இன்னுமே பெரிய மதிப்பு இருக்குது சரிங்களா அங்கே நான் வந்து காலையில் ஒரு பத்து பத்தரை போல அங்கே போ போகிறோம் போகும்போது ஒரு இடம் ஒரு வீட்டில் வந்து கூட்டமாக இருக்குது அங்கே என்னன்னு கூட தெரியாது நான் வந்து எல்லாரும் போல சாதாரணமாக நீங்கள் ரிப்போட்டா சேஃப்டி உள்ளே போகிறீங்களோ அதே மாதிரி நானும் நாலு பேர்த்தை தள்ளுங்கன்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்குறோம் இவர் நான் வந்து அதை டெட்பாடி இருக்கணும்னு நினச்சி தான் அந்த வீட்டுக்குள்ளே போனோம் போனால் பார்த்தா இவர் உட்காந்துருந்தார் அவரை சுற்றி ரெண்டு பேர் உட்காந்தாங்க இறந்து போனவரோட மனைவியும் பிள்ளையும் அவற்றை இவர் வந்து ஏதோ வந்து லண்டனில் இருந்து இல்லை அமெரிக்காவிலேருந்து வந்தவர் மாதிரி இந்த சாராயத்தை ஏன் வாங்கி குடித்தாங்க அப்படின்னு கேட்டார் அதுவே ஃபஸ்ட்டு கொஞ்சம் நம்மளோட அந்த அந்த செகண்டில் ஹைப்பை க்ரியேட் பண்ணுச்சு ஏன் இந்த சாராயத்தை வாங்கி குடிச்சாங்கன்றது இவருக்கு தெரியவே தெரியாதா திரும்ப அவட அக்கா பையன் அந்த பகுதியில் தான் பொண்ணு எடுத்திருக்காரு அவரோட மனைவி அங்கே தான் கட்டியிருக்காங்க ஆனால் இந்த இந்த ஏரியா நல்லா அவருக்கு தெரியும் கருணாபுரங்கிறது அங்கே ஒன்று விசிகேக்காரங்க தான் வார்டு கவுன்சிலராக இருக்க முடியும் இல்லைன்னா டிஎம்கேக்காரங்க தான் வார்ட் இது வரைக்கும் அப்படி தான் இருந்திருக்காங்க அப்படிங்கும்போது அந்த பகுதியை பற்றி எதுவுமே தெரியாத மாதிரி இப்போ தான் புதுசாக உள்ளே நீங்கள் என்ட்ராகிற மாதிரி போயிட்டு ஏன் இதை வாங்கி குடிச்சான்னு கேட்குறீங்களே ஒரு தலைவராக அது எனக்குல நாச்சியார் சுமந்திக்கு மட்டும் இல்லை அந்த இடத்துல ஷர்மானால் கூட நாச்சியார் சுந்தி விட மிக மோசமாக கோவப்பட்டிருப்பார் சரிங்களா ரெண்டாவது கேள்வி சரி நீங்கள் அந்த அப்படி நான் சன்ஸாக ஒரு கேள்வி கேட்டீங்க சரி ஓகே ஏதோ வந்துட்டோம் அவர் ஏன்னா அதுக்கு முன்னாடி எதிர்கட்சி தலைவர் இபிஎஸ் அவர்கள் போயிட்டார் நிறையா தலைவர்கள் போயிட்டாங்க அவர் மூர்த்தி எண்ணம் கூட போயிருந்தார் ஜெகன்மூர்த்தி அவர்கள்லாம் கூட போயிருந்தாங்க இவங்கெல்லாம் போனப்போ வந்து மக்கள் வந்து என்ன கேள்வி கேட்குறாங்க வந்து என்ன எல்லோரும் வந்துட்டாங்க இந்த பகுதியில் பொண்ணு எடுத்தார் திருமாவர் வரலையா அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் அன்றைக்கு நைட்டு அறிக்கை வருது சேலிங்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும்ல அறிக்கை வெளியிட்டா வேண்டாமான்னு சொல்லிட்டு அன்றைக்கி நைட்டு அறிக்கை வருது அப்புறம் அடுத்த நாள் கத்தால போய் அங்கே நிற்கிறார் நின்றுட்டு எப்படி எல்லா தலைவனும் வந்துட்டு தான் நீங்கள் வந்து நிற்கிறீங்க நின்றுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க வந்து அவரை எந்திரிக்கிறப்போ இப்படி சொல்கிறார் வந்து இருபத்தி நாலாந்தேதி ஆர்ப்பாட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு இருபத்தி நாலாந்தேதி தேதி ஆர்ப்பாட்டம் இருக்குதுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு அதுதான் அந்த ஆர்ப்பாட்டங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா அதுதான் வந்து என்னோட அந்த செகண்ட் என்னோட கோபத்தை இது பண்ணிவிட்டது ஏன்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதே ஆர்ப்பாட்டம் வேங்கவேல் இருக்குது பார்த்தீங்களா வேங்கவேலுக்கு நாங்கள் போயிருக்கிறோம் இந்த சம்பவம் நடந்து ஒரு நாலு நாளையில் நாங்கள் ஒரு குழுவாக போனோம் போனபோது பார்த்திங்கன்னா அந்த தெருவில் ஒரு ரெண்டு தான் அது ரெண்டு மூணு தெருவு தான் இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா விசிக்கு ஆர்ப்பாட்டம் விசிக்கு ஆர்ப்பாட்டம்னு நாலஞ்சு போஸ்டர் பார்த்தோம் நிறைய அமைப்புகள் ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்குது ஆர்ப்பாட்டம் பண்ணுறோன்னு சொன்னாங்க சொன்ன மாதிரி ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க பிசிக்கே ஆர்ப்பாட்டம் எத்தனாம் தேதி பத்தொன்பதாம் தேதி ஏதோ ஒரு தேதி போட்டிருந்துச்சு அந்த தேதியில நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம் அப்போ அங்கே மக்கள் சொன்னாங்க பாருங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுறேன்னு சொன்னாங்க ஆர்ப்பாட்டம் இங்கே பண்ணாமல் திமுகவுக்கும் கவர்னருக்கும் ஏதோ பிரச்சனையா அங்கே போயிட்டாங்க இந்த ஆர்ப்பாட்டத்தை கேன்சல் பண்ணிட்டு அப்படின்னு மக்கள் கொந்தளிப்போடு போடும் அன்னைக்கு வேங்க சொன்ன அந்த விஷயம் மண்டையில் தான் என்னையா ஆர்ப்பாட்டம் என்னத்துக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு கோபம் வந்த போது நான் அதை அப்படியே ஓப்பனாக கேட்டேன் ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாண்றிங்க இன்னைக்கு சட்டசபை கூடியிருக்குல்ல எம்எல்ஏ நாலு பேர் இருக்காங்களா அவங்கள ஒரு சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வர வச்சு கேள்வி கேட்க வைங்க அது கேள்வி கேட்கறத விட்டுட்டு இங்க வந்து ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இந்த ஆர்ப்பாட்டம் யார் பண்ணுவா சின்ன சின்ன அமைப்புகள் பண்ணுவாங்க ஒரு அரசாங்கத்தோட கவனம் ஈர்ப்புக்காக நீங்க கூட்டணி கட்சியில் இருக்கீங்க இவர் நினைச்சா இன்னைக்கு போய் ஸ்டாலின் பார்த்து கேட்டு கேள்வி கேட்டு இருக்க முடியாதா அப்ப நீங்க இதெல்லாம் பண்ணாம விட்டுட்டு வந்துட்டு யாரை ஏமாத்துறதுக்கு இந்த ஆர்ப்பாட்டம்

பிரச்சனை செஞ்சாங்க கருப்பு சட்டை போய் தங்க போட்டு தங்களுடைய எதிர்ப்பு தெரிவிச்சாங்க உங்க சபாநாயகர் என்னங்க சொல்லிருக்காரு மோடி ஆட்சியில கூட எல்லாம் யாருமே சொன்னதில்லைங்க சபாநாயகர் அவ்வளவு கேவலமா சொல்லியிருக்காரு என்ன சொல்லிருக்காரு பத்திரிகையாளர் சொல்லுங்க வந்து செய்திகள் எதையும் நாங்க இங்க எதிர்கட்சிகள் பேசுகின்ற எந்த செய்திகளையும் சட்டசபை இதுல ரெக்கார்டில் நாங்கள் ஏத்த மாட்டோம் பத்திரிகைகள் இந்த செய்தி சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி வச்சிருக்காரு ஒரு சபாநாயகர் இந்த எழுபத்தஞ்சு சுதந்திர இந்தியால எந்த பாசிஸ்டர்களின் ஆட்சியிலும் நடந்தது கிடையாது மோடியின் ஆட்சியில் கூட இப்படி எல்லாம் நடந்தது கிடையாதுங்க அப்ப கூட எந்த சபாநாயகரும் இங்கே நடைபெறுகின்ற எந்த விஷயமும் பத்திரிகையில் வரக்கூடாதுன்னு சொன்னது கிடையாது இன்னைக்கு இந்த ஸ்டாலினோட ஒரு பாசிஸ்ட் ஆட்சியில் ஒரு சபாநாயகர் அவர் சபாநாயகர் ஃபாசிஸ்ட் அப்பா அப்படி சொல்றாரு உட்காந்துட்டு எதிர்கட்சிகள் பேசுவது பத்திரிகையில் வரக்கூடாதுன்னு அங்க ஒரு தன்மானம் உள்ள ஒரு பத்திரிகைக்காரரும் கூட இல்ல உட்காந்துட்டு ஏன் கேள்வி கேட்கல நாங்க போடுவோம்னால ஆனதை பாருன்னு கான்ஸ்டிடியூஷன் படி சட்டமன்றத்தில் என்ன நடக்குதோ அதை தானே வெளியே சொல்லணும் அந்த சட்டமன்றம் யாருக்காக மொதல் நடக்குது அப்போ நீங்கள் ஒரு எதிர்கட்சியாக நான் எல்லா போராட்டமும் பண்ணுறேன் சார் பண்ணா அது மக்கள்கிட்ட நான் போய் சேர மாட்டேங்குது அதனால நான் போய் பொது இடத்துல ஒரு ஆர்ப்பாட்டத்தை அறிவிக்கிறேங்கிற நிலைப்பாட்டுக்கும் நான் சும்மா தலைவி கொடுக்குற மாதிரி நீ ஸ்டாலின் அங்கே உட்காந்துச்சு நீங்க ஆர்ப்பாட்டம் நடத்துறீங்க வீசிக்கு ஆர்ப்பாட்டம் நடத்துது ஸ்டாலின் வார்த்தையோ வார்த்தையோ திமுக அரசுங்கிற ஒற்றை வார்த்தையை இதில் இருக்கிறவங்க யாராச்சும் ஒருத்தவங்க சொல்லிடுவாங்களா அண்ணன் திரும்ப சொல்லுவாரா தைரியமா அப்போது இந்த அரசாங்கத்தை எதிர்த்து ஓ மக்கள் தான் எந்த மக்களை பார்த்து இந்த மக்களே எனக்கு ஓட்டு போடுங்கன்னு யார்கிட்ட கைகூப்பி தெருத்தருவா கலைஞ்சிங்களோ அந்த மக்கள் தான் பிடிச்சிருக்கான் அந்த மக்கள் தான் இன்னைக்கு சாராய சாப்பில் அத்தனை பேர் நூறு பேர் செத்துருக்கான் அவனுக்கு நீங்கள் வந்து எதுவுமே குரல் எழுப்பாமல் அவன் செத்தா குரல் எழுப்ப மாட்டான் அவன் பீ தண்ணி குடித்தா குரல் எழுப்ப மாட்டேன்னா அப்புறம் என்னதுக்கு நாலு எம்எல்ஏ எதுக்கு இருக்குன்னு சொல்லுங்கள் அப்போ இங்கே போய் நீ குரல் எழுப்பாமல் உனக்கு வாய்ப்பு லட்டு மாதிரி வந்திருக்கு நீங்கள் நாலு பேர் இருக்கீங்க நான் நாலு பேர்த்துல நாலு எம்எல்ஏயில் சானவாஸ் கேள்வி கேட்க மாட்டார் அவருக்கும் இந்த பட்டியலில் எனக்கு என்ன சம்மந்தம் அவர் எதுக்கு கேள்வி கேட்குறாரு கேட்க மாட்டார் அப்புறம் இன்னொரு யார் இருக்கா பாலாஜி எஸ்எஸ் பாலாஜி அவர் எதுக்கு கேட்க போகிறாரு அவர் ஒன் இயர் பாதிக்கப்பட்டால் பேசுவார் இல்லை சும்மா சட்டமன்றத்துக்கு டைம் பாஸ் போயின்னு வருவார் அப்ப இருக்கிற ரெண்டு பேர் தான் இன்னொரு பாலாஜியும் பனையூர் பாபு இது பனையூர் பாபுவும் இன்னொரு சிந்தனை செல்வனும் தான் கேக்கணும் கேட்டிருக்கணும்ல ஏன் கேட்கல கேக்குவாங்க அதான் இன்னொரு நாங்களாம் இப்படி மினி எல்லாம் வந்து கொதிச்செழுந்ததுக்கு அப்புறம் எல்லாருமே வந்து ஒரு கொந்தளிப்பான ஒரு சூழல் இருக்கீங்க அதே மாதிரி ஒரு இருக்கீங்க இன்னும் நாள் இருக்கு இருபத்தி தேதி வரைக்கும் இருக்கு பொறுமையா நம்ம பொறுத்திருந்து பாப்போமே எதிர்க்கட்சிகள் தங்களுடைய எதிர்ப்பு குரல கொடுத்துட்டு இருக்காங்க கூட்டணி கட்சியா இருக்கும் கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திட்டு எதிர்க்கட்சி சொல்றது சரிதான் கொஞ்சம் பார்த்து என்னன்னு பண்ணுங்க அப்படின்னு கூட அவங்க கேட்கலாம் அல்லது தனிப்பட்ட முறையில கூட சொல்லலாம் நம்ம ஏன் அதுக்குள்ள அவசரப்பட்டு திருமாவளவன் போய் ஏன் நாலு பேர் கூட இல்ல நாலு எம்எல்ஏக்கள் வச்சிருக்கீங்க ஏன் வந்து இதெல்லாம் வந்து இங்க வந்து பேசிட்டு இருக்கீங்க கேட்கறது எப்படி சரியா இருக்கும் இது ஏன் கேட்கக்கூடாது இது வந்து நீங்க சொல்லுங்க இது வந்து பாசிஸ்ட நாடு ஸ்டாலின் வந்து ஒரு பாசிஸ்டா ஆட்சி நடத்துகிறார் அப்பா ஒரு பாசிஸ்டா சபாநாயகராக இருக்கிறார் அதனால் கூட்டணி கட்சிகள் அத்தனையுமே பாசிஸ்டுக்கல அதைத்தான் கலந்து கொள்வார்கள் அதனால் இந்த பொதுமக்கள் யாரும் அவரிடம் கேள்வி கேட்கக்கூடாதுனா கேள்வி கேட்க கூடாது இப்போ பத்திரிக்கையாளர் கேள்வி கேட்பாங்க அதே மாதிரி அங்க இருக்க மக்களை வந்து சொல்லிருப்பாங்கல்ல சில பேர் நீங்க சொன்ன விஷயத்தை மக்களே கூட விட்டு சொல்லிருக்கலாம் நம்மளுக்கு தெரியாம கூட இருந்திருக்கலாம் ஏங்க அங்க இருக்கிற மக்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இவ்ளோ பெரிய அவேர்னஸ் இருந்ததுன்னு வெச்சுக்கோங்க இவர் எப்படி எம்.பி ஆயிருக்க முடியும் இவர் எப்படி நாலே எம்.எல்.ஏ உருவாக்கி வெச்சிருக்க முடியும் நீங்க அந்த மக்களை ஏமாத்தி தான வாங்குறீங்க உங்களோட வோட் வாங்குறப்போ பொதுவா நாம என்ன சார் சொல்றீங்க இவங்க உங்களோட பிரச்சனைக்கு நாங்க வந்து நிப்போம் உங்க பிரச்சனைக்கு வந்து நிப்போம் 75 வருஷ சுதந்திர இந்தியால எங்கே நடக்காத அவலம் அவலம் இந்த சமூக நீதி பேசுகின்ற திமுக ஆட்சியில் நடந்துருக்குது கூட வந்துட்டு ஒத்த வார்த்தை சொல்லி இன்னமும் 1.5 வருஷம் ஆகியே நீதி பெற்றுத்தர முடியாத அதே காலகட்டத்தில் தான் இன்னொரு துயர சம்பவம் நடக்குது அதுக்கும் நாங்கள் வாய மூடிட்டு தான் இருப்போம் ஆனால் நான் பறையர்களின் தலைவர் நான் எனது பட்டியலினத்தின் தலைவர்னு சொல்லிட்டு கோஷம் போடுறதுனால ஆர்ப்பாட்டம் நடத்துறதுனாலேயும் ஒரு புண்ணியமும் அந்த மக்களுக்கு கிடையாது அப்போ திரும்ப திரும்ப நீங்கள் அந்த மக்களை முட்டாளாக்குகின்றீர்கள் என்ற கோபத்தில் விட மோசமான கேள்விகள் இன்னைக்கு நான் கேட்டுட்டேன்ல சார் இதை இனிமேல் அவர் எங்கே போனாலும் மீட்டிங் போனாலும் நாலு பேர் இது மாதிரி கேள்வி கேட்கறதுக்கு இருக்கத்தான் செய்யல அதான் நாலு பேர் கேட்கட்டும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதேமாரி அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய இடத்துல திருமாவளவன் இருக்காரு அவருக்கு கண்டிப்பா பதில் சொல்லி தான் ஏன்னா நாடாளுமன்ற உறுப்பினரா இருக்காரு மக்களை வந்து அவர் நாடாளுமன்ற உறுப்பினர் பெரிய கிடையாது பெரிய அங்க போயிருக்கீங்களா அரசியல் படுத்தணும் இந்த ஒரு விஷயத்த வந்து அரசியல் படுத்தணும் இல்ல உண்மையிலுமே அவர் அங்க இருப்பாருன்னு தெரிஞ்சு போயிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் இதை விட இன்னும் நிறைய ஷார்ப் இன்னும் கொஞ்சம் நிதானம் இன்னும் நிறைய கேள்விகளை நான் கேட்டிருப்பேன் சரிங்களா அது வந்து நான் வந்து அவர் அங்க இருப்பாருங்கறத எதிர்பார்க்கல அந்த நேரம் நான் உள்ளே போனோன்னு அவர் இருந்ததுனால அந்த எமோஷனில் வந்த கேள்விகள் தான் உண்மையில் அவர் இங்கே இருப்பார்னு நினச்சிட்டு போயிருந்தேன்னா அதை எதிர்பார்த்து நான் போயிருந்தேன்னா ரொம்ப என்னை கூலாக்கிட்டு ஆனால் மிக மிக ரொம்ப ஷார்ப்பான கேள்விகள் மூணு கேள்விகள் கேட்டிருப்பேன் என்ன அப்படின்னா வேங்க வயல் ஒன்றரை வருஷம் ஆகியும் இன்னும் நீங்கள் ஏன் இவ்வளோ அமைதியாக இருக்கீங்க அந்த கேள்வியை கேட்டிருப்பேன் ரெண்டாவது ஆதிதிராவிட நல்ல பள்ளிகளை கொண்டு போய் பொது பள்ளிகளில் இணைக்கணுன்றதில் ஏன் வீசிக்க இவ்வளோ உறுதியாக இருக்கீங்க இத்தனை ஆதி திராவிட மாணவருக்கு அஞ்சு லட்சம் பேர் அதில் படிக்கிறான் அஞ்சு பச்ச லட்சம் பேர் கல்வியில் மண்ணலி போடுறதுல உங்களுக்கு அப்படி என்ன ஒரு ஆசை அப்படின்றதையும் நான் கேட்டிருந்திருப்பேன் ப்ள ப்ளஸ் இந்த கேள்வியை நான் சேர்த்து மூன்று முக்கிய கேள்விகளை நான் எழுப்பியிருப்பேன் அன்னைக்கு நான் எமோஷனில் இவ்வளோ கேள்விகளையும் கேட்க முடியாமல் போயிடுச்சேன்னு இப்போ நான் வருத்தப்படுறேன் சார் ஓகே அதை நீங்கள் கேட்டுட்டு அதே அதேமாதிரி அவங்க பார்த்து புரிஞ்சுக்கிட்டோம் அதேமாதிரி இப்போ நீங்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அரசியல் விமர்சகராக இருந்தீங்க பத்திரிகையாளாக இருந்தீங்க அப்போது கேள்விகள் கேட்குறது மாதிரி ஒரு பத்திரிக்கையாளர்னு சொல்கிறது சரியாக இருக்கும் ஆனால் இப்போயுமே நான் பத்திரிக்கையாளர் நீங்கள் வந்து நேற்று சொன்னது அதுவுமே ஒரு விவாத பொருளாக மாற்றிருக்காங்க அவங்க வந்து ஒரு ஜேர்னலிஸ்டே கிடையாது நாச்சியல் சுகந்தி ஜேர்னலிஸ்டே கிடையாது அவங்க அதிமுக பிரதிநிதி அப்படிங்கிறாங்க விசிகாவினர் அதாவது என்னென்னா இது இதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் சிந்திக்கணும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் சிந்திக்கணும் ஏ டாக்டர் ஆல்வேஸ் எ டாக்டர் டில் ஹிஸ் டெத் மரணமடையும் வரைக்கும் அவர் டாக்டர் தான் ஒரு வக்கீல் அவன் சாகிற வரைக்கும் வக்கீல் தான் ஒரு டீச்சர் சாகர வரைக்கும் அவங்க டீச்சர் தான் அந்த மாதிரி ஒரு கண்ணியமான இந்த ஜனநாயகத்தோட நான்காவது தூணாக இருக்கின்ற இந்த பத்திரிக்கை பணியில் நீங்கள் ஒரு வருஷம் இருந்தாலும் அவங்க ஜேர்னலிஸ்ட் தான் சாகர் வரைக்கும் அவங்க ஜேர்னலிஸ்ட் தான் நான் இன்னைக்கு வந்து என்ன சொல்றீங்க நீ வந்து ஜேர்னலிஸ்ட் அரசியல் ஜேர்னலிஸ்ட் எஸ் இப்போ நேற்று என்னை வந்து அந்த பகுதிக்கு என்னை இழுத்துட்டு போனது இது சார் என்னோட ஜேர்னலிசம் நான் நம்புகிற ஜேர்னலிசம் ஒரு சம்பவம் நடக்கும்போது அந்த இடத்துல இருக்கணும் அது என்ன நடந்துச்சுன்னு முழுசாக தெரியணும் ஏன்னா அந்த சம்பவத்தை பற்றி நான் பல இடங்களில் பல கேள்விகளை எழுப்பும் போது அந்த கேள்விகள் உண்மையில் நியாயமான கேள்விகளாக நான் இருக்கணும் அப்படின்றத ஒரே காரணத்துக்காக தான் நான் இத்தனை நான் ஓடினேன் நான் வந்து எப்படி சொல்றது நான் வந்து ஒரு ஒரு மின்னணர் வீட்டு குழந்தையெல்லாம் கிடையாது சரிங்களா நான் ஏமா ஆர்டினரி விமன் ஆர்டினரி மிடில் கிளாஸ் விமன் எனக்கு குடும்பம் இருக்கு குழந்த இருக்கு குட்டி இருக்குது இதெல்லாம் விட்டுட்டு காலையில் ஒரு ஏழு மணிக்கு இருந்து கிளம்பி போயிட்டு திருப்பி அடுத்த நாள் காலையில ஏழு மணிக்கு வீட்டுக்கு வரது அப்படிங்கிறது ஒரு ரெண்டு ஃபோர் ஹவர்ஸ் இந்த பக்கம் ட்ராவலுக்கு ஃபோர் ஹவர்ஸ் அந்த பக்கம் ட்ராவலுக்கு நைட் ஹவர்ஸ் ட்ராவலில் செலவு பண்ணிவிட்டு அந்த ஊரில் போய் நான் பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் உட்காந்து கிடக்கிறது அப்படிங்கிறதுலாம் ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் விமனுக்கு சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம் ஆனால் அதை எல்லாம் நம்ம சாத்தியப்படுத்திட்டு ஏன் போகிறோம் இப்ப நம்ம போய் அந்த ஏரியாவுக்கு நான் போயிட்டு வரதுனால நான் ஏதாவது ஒரு நிறுவனத்தில உங்க மாதிரி இப்போ ஐபிசி நிறுவனத்துக்காக நான் போயிருந்தேன்னா எனக்கு மாச சம்பளம் இங்கே கிடைக்கும் சார் எனக்கு மாசம்லாம் எதுவும் கிடையாது ஒரு இண்டிபெண்ட் ஜேர்னலிஸ்ட் தான் செய்வோம் தான் செய்வோம் அதை வந்து நீங்க அதான் சொல்றேனே ஒரு டாக்டர் சாகர வரைக்கும் டாக்டர்னா ஒரு பத்திரிக்காளர் சாகர வரைக்கும் பத்திரிக்காளர் நான் அரசியலில் இருக்கலாம் நாளைக்கு வந்து என்னால இதுல கன்யூ பண்ண முடியலன்னு சொல்லிட்டு கூட நான் ஒதுங்கி போயிடலாம் ஆனா நான் என்னைக்கும் பாக்குற பத்திரிகையாளர் வேலை போயிருக்கீங்க அப்படிங்கிற பார்வை பொதுவாக அரசியல் பார்வையாளருக்கு வரத்தானே செய்யும் இது அரசியல் பார்வையாளர்களை இந்த அதாவது எப்படி சொல்றது சமநிலையோட பாக்குறவனுக்கு இது வராது சார் சரிங்களா யார் வந்து இந்த விஷயத்தை அதாவது திருமாவை ஒரு அம்மா கேள்வி கேட்டுட்டாங்க சரிங்களா இல்ல நான் ஒரு டவுட் கேக்குறேன் நான் அந்த கிளிப்பிங்ஸ் பார்த்தேன் யார் அது அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு அதுக்கப்புறம் நீங்களும் திரும்பவும் சந்திச்சிங்களா அல்லது நீங்கள் தான் அப்படிங்கிறது திரும்பவும் அவனுக்கு தெரியுமா தெரியாதா அது எனக்கு இன்ன வரைக்கும் தெரியாது சார் நான் தான்றது எனக்கு தெரியுன்னு தெரியாது ஏன்னா அவங்க ஆட்கள் ஃபுல்லாக என்னை சூழ்ந்துட்டு பயங்கர மோசமாக அவங்க பேச ஆரம்பித்தாங்க பேச ஆரம்பித்தோன்னே போலீஸ் வந்து என்னை அந்த இடத்துலேருந்து கொஞ்சம் வேறு இடத்துக்கு போனாங்க அப்புறம் அங்கே கொஞ்சம் நேரம் ஆசுவாசப்படுத்தினாங்க அப்புறம் என்னோடய வெஹிக்கலில் நான் வந்து ஏறி கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தேன் அப்புறம் ஒரு ஒன் ஹவர் ஆனதுக்கப்புறம் எல்லாம் அந்த விஷயம்லாம் கொஞ்சம் மறைஞ்சதுக்கப்புறம் அப்புறம் நான் திருப்பி ஃபீல்டு விசிட் போனேன்னு வச்சுக்கோங்களேன் அதனால் அவருக்கு அது நான் தான் அப்படிங்கிறது தெரியும் ஆனால் அவர் யாருன்னு கேட்டப்போ கண்டிப்பாக அவங்க எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பாங்க யார் என்ன இதுங்கிறது நான் யாருங்கிறதோ அவருக்கு தெரியும் அதில் இந்த கேள்வியை நான் வந்து எழுப்பினேன் அப்படிங்கிறதுனால அவர் என் மேலே வருத்தத்தில் இருப்பாரான்னா டெஃபினட்டாக வருத்தத்தில் இருப்பார் இப்போ வந்து வீசிக்கையில் இப்போ எனக்கு தினமும் இப்போ காலையிலேருந்து இருந்து ஃபோன் வந்துகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நான் முகநூலில் ஒரு பதிவு போட்டேன் அந்த பதிவின் கடைசியில் ரெண்டு வார்த்தை எழுதியிருக்கேன் என்ன அப்படின்னிங்கன்னா வீசிக்கே ஒட்டுமொத்த பரையர் இனத்தையும் கழகத்திட்டம் அடமானம் வைத்து விட்டதுங்கிற வார்த்தை இன்ன வரைக்கும் இருக்குது அதை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல விசிக்கைக்காரங்க வந்து எனக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க நான் வந்து சொ இது அவங்கள்ட்டே நான் சொல்கிற வார்த்தை இதுதான் நீங்கள் இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் இந்த நாலு எம்எல்ஏக்களில் கொஞ்சமாவது தினத்தின் மீது அக்கறை இருக்கின்ற யாராவது ஒருத்தர் நீங்கள் சட்டசபையில் இது குறித்து நியாயமான கேள்வியை எழுப்பி விட்டு அது சட்டசபை ரெக்கார்டில் ரெக்கார்டு ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் நான் அந்த போஸ்டிங்கை நான் போட்டிருக்க அந்த பதிவை தூக்கிடுறேன் அப்படிங்கிறத எல்லாம் எத்தனையோ கால் வந்தது அத்தனை காலுக்கு நான் பொறுமையாக தான் நீங்கள் போட்டிருக்கக்கூடிய பதிவு வந்து யாருக்கான சவால் என்னது சவால் இப்ப நீங்க சொல்லிருக்கீங்கல்ல கடைசி ரெண்டு வரி சொன்னீங்கல்ல இப்ப நீங்க சவால் விட்டு பாக்குறீங்களா நாலு எம்எல்ஏக்களுக்கு இல்ல திருமாவளவனுக்குறீங்களா இல்ல விசிகா கட்சிக்கு கருத்த சொல்லி இருக்கேன் திமுக நீங்க சொல்றீங்களா இப்ப அந்த விஷயத்த பத்தி சட்டப்பேரவை பேசிட்டா நான் வந்து கருத்தை நீக்கிறேன் அப்படின்னு சொல்லி இது யாருக்கான சவாலா நீங்க இருக்கப்போ இது இன்டென்ஷன்லாம் இப்ப நீங்க அந்த கருத்தை நீக்கிறேன்னாவே அப்ப வந்து இதுல ஏதோ ஒரு நோக்கத்துக்காக தானே போட நோக்கம் எல்லாம் கிடையாது நான் அதை போட்டுட்டு நான் மறந்துட்டேன் ஏன்னா அதுக்கப்புறம் என்னோட முகல் நூல்ல நான் எத்தனையோ கருத்துக்களை போட்டுக்கிட்டே இருக்கேன் வருஷம் தோன்றதெல்லாம் இந்த கள்ளக்குறிச்சி சம்பவமா நான் பார்க்கற அத்தனை விஷயங்களையும் நான் எழுதிக்கிட்டே இருக்கேன் ஆனா நான் போட்ட அத்தனை பதிவுகள்ல

அந்த விஷயத்தை அவங்க பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் வந்து விசிக்காவில் சேர்ந்துடலாம்ல அப்போ அதுக்காக தான் உழைக்கிறாங்க அப்படின்லாம் மக்கள் கூட இன்னும் நம்பிட்டு இருக்காங்களே நிறைய பேர் நம்ம நம்மளுமே பார்த்தோம்ல இல்லை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு என்னென்னா டெஃபினட்டாக அந்த மாதிரி இந்த நாலு எம்எல்ஏஸில் ரெண்டு பேர் இருக்காங்க பார்த்தீங்களா பாலாஜியும் ஷானவாஸும் அவங்க விசிக்கேக்குள்ளே இருக்கிற திமுக காரர்கள் அவங்க போய் இந்த கேள்வியை எந்த இடத்துலயுமே கேட்க மாட்டாங்க அவங்க ஏற்க மாட்டாங்க கேட்க மாட்டாங்க நீங்க உங்களுடைய கருத்தை கருத்து நான் கருத்தை தான் சொல்றேன் இது என்னோட ஒப்பீனியன் அது ஏற்கிறாங்க ஏற்க போறாங்க அது ரெண்டாவது விஷயம் ஆனா அதுதான் ரியாலிட்டி அதுதான் என்னோட கருத்து மற்ற ரெண்டு பேரும் தான் கேட்கணும் பாபுவ சிந்தனை செல்வன் தான் கேட்கணும் அவங்க ரெண்டு பேரும் ஏன்னா சிந்தனை செல்வன் அவர்கள் தான் வந்து தாதிராவன் நலப்பள்ளிகளை கொண்டு போய் பொதுப்பள்ளிகளோட இணைக்கணும் அப்படிங்கிற அந்த விஷயத்துக்கு கவர்மெண்ட்டோட அந்த விஷயத்தில் ரொம்ப உறுதியாக நின்றுட்டு திமுகவுக்கு ஆதரவு தெரிவிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கும்போது அந்தளவுக்கு திமுகவோட தயவு இருந்தால் தான் நம்ம வாழ முடியும்னு நினைக்கின்ற இந்த இருவரும் ஒருபோதும் ஒரு நாளும் இந்த திமுக அரசாங்கத்தை எதிர்த்து அந்த சட்டமன்றத்தில் ஒரு கேள்வியை எழுப்பிவிட்டால் நான் இதை சேலஞ்சாகவே சொல்கிறேன் நான் எழுதின இந்த பதிவை எடுத்துட்றேன் அதற்காக என் வருத்தங்களையும் நான் பதிவு செய்வேன் ஆனால் இது ஒரு நாளும் நடக்காது

இத்தனை இளைஞர்களை ஒசுபேத்தி விட்டுட்டு ஒரு எம்பி ஜெயிச்சிட்டோம் அப்படி அது அந்த ஜம்பி ஜெயிச்சதுக்காமல் இன்னைக்கு தேர்தல் அரசியலில் திமுக இல்லாம காங்கிரஸ் ஜெயிக்க முடியாது ரெண்டு விசிக்கை காரர்கள் ஜெயிக்க முடியாது கூட்டணி கட்சிக்கு பேருமே ஜெயிக்க முடியாதுன்னு வச்சுக்கோங்க இப்போ யாரும் அப்புறம் ரெண்டு கம்யூனிஸ்ட்டுகள் வந்திருக்காங்க அந்த கம்யூனிஸ்டுகள் யாருமே திமுகவோட சப்போர்ட் இல்லாமல் ஜெயிக்க முடியாது ஏன்னா இவங்கள்ட்ட தான் பணம் இருக்குது இவங்கள்ட்ட பணம் இல்லை ஜெயிக்க முடியாது சரிங்களா ஜெயிச்சு வந்துட்டாங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு காங்கிரஸ் காரர் போய் விழுந்திருந்தா கூட அது தவறு கிடையாது ஆனால் சுயமரியாதை தன்மானம் உன் தன்மானத்துக்காகத்தான் நான் தலைவர் ஆகிறேன் எல்லாம் சொல்லிட்டு நீங்க போய் அம்மா காலில் விழுந்தீங்கன்னா அதை விட இழுக்கு வேற எதுவும் இல்லை பெரிய தவறு எல்லாம் கிடையாது பெரிய கிடையாது இதே பகு இது கூட இவங்க கூட பிஜேபி கூட கூட்டணியில இருக்காரு சிராஜ் சிராஜ் பாஸ்வான் சரிங்களா அவர் ஒரு பட்டியலத்தை சேர்ந்தவர் தான் போய் ஜெயிச்சுட்டோங்கிறக்காக மோடிக்கு பேசி அசை விழுந்தார் அவர் தன்மானத்தோடு தான் உட்காந்துருக்கான் சிராஜ் தன்மானத்தோட தான் உட்காந்துருக்கான் மீடியா மீடியாவை சுற்றி சுற்றி தான் வந்துச்சு நாலஞ்சு நாள் ஏன் போய் விடலை அந்த கட்சியே இல்லை துவாலை அவர் மகாராஷ்டிரக்கார் அவரும் இதே பிஜேபி கூட்டணி தான் ஜெயிச்சார் திருப்பி எம்பி இருக்கார் போய் உடனே மோடி காலையில் விழுந்தாரா அவன் அப்போது ஒரு வலதுசாரி கூட கூட நின்றுட்டு இருக்கிற ஒரு பட்டியலிருந்து காரணமே விழலை நீ சுயமரியாதை தன்மானம்லாம் பேசி இங்க விழுறது அப்படிங்கிறது ஒரு ரவிக்குமார் விழுவது என்பது ஒட்டுமொத்த பட்டியலினத்தையும் மடகு வைப்பதற்கு சமம்ங்கிறது தான் எங்க கருத்து ஓகே நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கீங்க நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி Ola vacation to Sri Lanka starts from rupees 24999 only GT ஹாலிடே